நேர்களே வணக்கம் நாம் நாம் இப்போது பார்க்க போகின்ற தலைப்பு மரங்களினால் ஏற்படும் வாஸ்து குறைகளும் அதை தீர்க்கும் முறைகளும் என்ற அடிப்படையிலே நாம் அந்த நேயர்களுக்காக நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது மரங்கள் தீய சக்தியை தடுக்கும் சக்தி படைத்தவது என்பது அனைவரும் அறிந்தது மேலும் சுற்றுப்புற சூழ்நிலையில் காற்றில் உருவாகும் தீயவைகளை எடுத்துக்கொண்டு அவைகளை நம் நன்மை தரும் நிலையில் மாற்றும் சக்தி படைத்தவை மரங்களே மேலும் மழை பெய்வதற்கும் காரணகர்த்தாவும் மரங்களே ஆகின்றது அதாவது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை மாற்றும் தன்மை கொண்டது மரங்களே அதை நாம் எப்போது வாஸ்துவில் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது வீட்டின் முன் கதவிற்கு நேர் எதிரே திருக்கோவில்கள் தலைவாசல் இருந்தால் அதற்கு நேர் எதிரே ஓர் மரம் வைத்தால் அதேபோல் தென்னை மரம் அதனால் ஏற்படும் தாக்கத்தை நாம் தவிர்க்கலாம் அதேபோல் ஜன்னலுக்கு எதிரிலும் மரம் வைக்கக்கூடாது அவ்விதம் இருந்தால் கண்ணாடியை வைத்து அதன் தீய சக்தியை நாம் தடுத்துவிடலாம் அதேபோல் வீட்டின் தலைவாசலுக்கு முன் மரம் இருப்பது நலம் தராது அவ்விதம் இருந்தால் அதை அகற்றிவிடலாம் அவ்விதம் இயலாத நிலையில் மரத்து மரத்திற்கு எதிர் திசையில் கண்ணாடியை மாட்டி அதனால் உருவாகும் சக்தியை நாம் திருப்பிவிடலாம் அதேபோல் வீட்டின் முன்பக்கம் மேற்கு தெற்கு பகுதியில் மரம் வைக்கலாம் வடக்கு கிழக்கு பகுதியில் மரம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் வீட்டிற்கு பின்பக்கம் அருகில் இல்லாமல் இருக்கலாம் அதேபோல் வீட்டின் மேல் நிரந்தரமாக மரம் கோவில் இவற்றின் நிழல் விழக்கூடாது அது வீட்டின் வசிப்பவருக்கு உடல்நல கோளாறை உண்டு பண்ணும் அதேபோல் சூரிய ஒளி கிணற்றில் சில மணி நேராவது சில மணி நேரமாவது விழ வேண்டும் என்பது விதி ஆனால் இக்காலத்தில் ஆழ்துணை க கு குலை கிணறுகள் மூலம் தண்ணி அமைப்பதால் எடுப்பதால் அதை தேக்கும் தொட்டியை சூரிய ஒளி படும்படி அமைக்க வேண்டும் இக்காலம் விஞ்ஞான முன்னேற்றத்தால் சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தவிர்ப்பதை நாம் காணலாம் அதனால் இதன் மூலம் உதவியால் சூரிய அடுப்பில் தண்ணீரை சூடு செய்து குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் உபயோகப்படுத்துவது மின்சிக்கனமும் உடல்நலமும் தரும் அதனால் சூரிய அடுப்பை நாம் உபயோகப்படுத்தலாம் என்பது முக்கிய கருத்தாகும் அதேபோல் சூரிய ஒளியும் நிலவின் பார்வையும் வீட்டின் மேல் விழும்ப நிலையில் வீட்டை கட்ட வேண்டும் ஒரு காலத்தில் வீட்டின் மத்தியில் பிரம்மஸ்தானம் என்று பகுதியில் சூரிய ஒளி வெளிச்சம் படும்ப படும்படியாக வீட்டை கட்டினார்கள் இக்காலத்தில் வீட்டை முழுவதும் காங்கிரீட் கூரையால் மூடிவிடுவதால் வீட்டின் முற்றம் என்பது இல்லாமலே போய்விட்டது அதனால் வீட்டினுள் ஜன்னல் வழியாக சூரிய ஒளி வரும் நிலையில் அமைக்க வேண்டும் அதேபோல் சவுக்கு தேக்கு மரங்கள் வைக்கக்கூடாது அதேபோல் பனைமரம் வைக்கக்கூடாது தென்னை மரம் வீட்டின் தீய சக்தியை தடுக்கும் நிலையில் வைக்கலாம் பழம் தரும் கொய்யா சப்போட்டா மாதுளை போன்ற மரங்களை வீட்டின் முன் அல்லது பின் பக்கத்திலும் வளர்க்கலாம் வாழை மரம் வைக்கலாம் அது வாழையடி வாழையாக என தொடர்ச்சியாக வளர்ந்து பலர் தரும் அதேபோல் வேப்பை மரம் வைப்பது அவசியம் உடல்நலம் தரும் மனம் தரும் மல்லிகை போன்ற செடிகளை முன் வைக்கலாம் செம்பருத்தி சூரியகாந்தி செடிகளையும் வைக்கலாம் அதேபோல் மூலிகை செடிகளான கீரை வகைகளை வைக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரை சிறுகீரை இவைகளை வைக்கலாம் அதேபோல் தக்காளி செடி போன்ற வகைகளை கீழாநல்லி பாலக்கீரை பரண்டை கண்ட போன்ற மூலிகை செடிகளை நாம் வளர்க்கலாம் வீட்டினுள் மலர் செடிகளை நடைபாதைக்கு இருபுறமும் வைக்கலாம் புல் வளர்க்கலாம் புல் தரையாக மாற்றலாம் துளசி செடி அவசியம் வைக்க வேண்டும் அதேபோல் வீட்டிற்கு அருகில் வீட்டிற்கு முன் செடிகள் தேவையற்ற செடிகள் இருப்பதை நாம் அகற்றிவிட வேண்டும் அதேபோல் சுடுகாட்டிற்கு அருகில் வீடு கட்டுவதை நாம் கூடிய அளவில் தவிர்க்க வேண்டும் அதிலிருந்து வெளிப்படும் தீயை உடல் உடல்நலமும் மனநலமும் பாதிக்கப்படும் அதேபோல் சுடுகாடு கல்லறை இவைகள் வீட்டின் முன் கதவிற்கு முன் இருந்தால் அவைகளுக்கு எதிரில் மலர் மலரம் வளர்ப்பது தீய சக்தியை தடுக்கலாம் நேர்களே நாம் இப்போது மரங்களினால் ஏற்படும் வாஸ்து குறைகளும் அதை தீர்க்கும் முறைகளும் என்ற தலைப்பிலே நாம் இப்போது நமது நேயர்களுக்காக நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் நேர்களே இதை நீங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நீங்கள் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று சொல்லி நேரிலே நான் மீண்டும் வேறொரு நல்ல தலைப்பிலே நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்